ஹலோ ஃபுட்டீஸ் வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா என்னோடய அழகான குட்டி கார்டன் தான் பார்க்க போகிறோம் எப்போ வருஷா வருஷம் வெஜிடபிள் கார்டன் வைக்கிறது வழக்கம் ஆனால் இந்த தடவை வந்து கம்மியான வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன் ப்ராக்லி அப்புறம் கேபேஜ் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மிளகா நல்லா காரமாக செமையாக இருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கு இன்றைக்கி வந்து எதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன்னா இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீக்கு ஹார்வெஸ்டிங் ஸோ ஹார்வெஸ்ட் டே இன்றைக்கி அதனால் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வீக்குன்றதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் கிடச்சி கண்டிப்பாக கொஞ்சம் தான் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா கேள் லீவ்ஸு இந்த கேள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் சாலட் இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் கேளு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் செரி இது வந்து ஒரு விதமான பழம் இது வ வளர்ந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் பழமான பிறகு இது பார்த்திங்கன்னா ரைஸின் டொமேட்டோ குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் ஸோ நான் வருஷம் வருஷம் எப்போவுமே வந்து டொமேட்டோ டொமேட்டோஸில் வந்து நிறைய வெரைட்டி வைப்பேன் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி தான் வச்சிருக்கேன் அதுலேயும் வந்து இப்போ ஒன்று ரெண்டு தான் வந்து பழுத்துருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது இது என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து தில் லீவ்ஸு செம்ம ஆரோமேட்டிக்காக இருக்குது அண்ட் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நாங்கள் வந்து ஒரு பச்சை மிளகாய் லவர்ஸ் அதனால் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பச்சை மிளகாவும் நிறைய வச்சுருக்கோம் நல்லா ஹாட் பேப்பர்லேருந்து ஆரம்பித்து ஷெஷிட்டோ பெப்பர் வரைக்கும் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா க்ரீன் பீன்ஸ் சாரி கிரீன் பீஸு ஸோ இந்த க்ரீன் பீஸ் வந்து பர்பிள் பீஸும் இருக்குது க்ரீனும் இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பீஸ் வந்து அது பிஞ்சாக வரும்போதே என் பசங்க வந்து பறித்து பறித்து சாப்பிட்ருவாங்க செம்ம ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை தான் ஏதோ விட்டு வச்சுருக்குறாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹைட் எட்டில் இது பார்த்திங்கன்னா பர்பிள் பீன்ஸ் அண்டு க்ரீன் பீன்ஸ் ரெண்டுமே இந்த வருஷம் போட்டிருக்கேன் நான் அடுத்து வந்து இதுவும் டொமேட்டோவில் ஒரு வெரைட்டி இது வந்து பீட்ரூட்டு லாஸ்ட் டைம் கேரட்லாம் போட்டிருந்தேன் இது வந்து டுமிட்டிலியோ இதுவும் வந்து பெருசானவனே உங்களுக்கு காட்டுற வீடியோவில் இப்போ தான் வந்து நிறைய பழம் காய் விட்டுருக்கு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஷெஷிட்டோ பெப்பரு அவ்வளோவா இது காரம் இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா டொமேட்டோலேயும் நிறைய வகை வச்சிருக்கேன் அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்குவாஷ் செக்ஷன் ஜுகினி அப்புறம் அந்த மாதிரியான ஸ்குவாஷ் ஐட்டம் ஃபுல்லாக அந்த ரோல் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆலப்பினியூஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்மையாக காரம் செம்மையாக இருக்கும் இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுவும் இன்றைக்கி எவ்வளோவ் பெருசாக எவ்வளோண்டு சின்ன செடியில் எவ்வளோவ் பெருசாக காய்க்குது பாருங்கள் ஸோ அடுத்து வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் டொமேட்டோ ஸோ இப்போ தான் எல்லாத்துலேயும் வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் நிறைய முளைக்கும் அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஊசி மிளகா நல்ல செம காரமான மிளகா ஒன்று பழுத்துருக்கு பாருங்கள் அது என்ன தான் அப்படி மிளகா செடி மேலே காதல்னு தெரியாது அவ்வளோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிளகா வருஷம் வருஷம் போடுவோம் ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கலெக்ட் பண்ண போகிறோன்னா இது கைண்ட் ஆஃப் பேப்பர் இது கோஸ்ட் பேப்பர் மாதிரி தான் காரமாக இருக்கும் பட் ஆனால் கோஸ்ட் பேப்பர் அளவுக்கு இருக்காது ஸோ அது ஒன்றே ஒன்று தான் நல்லா பழுத்துருந்தது இது தான் வந்து இந்த வாரத்தோட என்னோடய ஹார்வெஸ்ட் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது ஃபர்ஸ்ட் வீக் ஆர்வஸ்ட்ன்றதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது இனிமேல் போக போக இதோட குவான்டிட்டி எல்லாமே கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் என்னோடய ஃபஸ்ட் டே ஆஃப் ஏர்வெஸ்ட் வந்து செமையாக போச்சு இதே மாதிரி உங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அட்டா ப பாய்